எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாதம் 2023 மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது, இனி வரும் காலங்களில் உங்களுக்கு எப்படி நன்மைகள் நடக்க போகுது, இதற்கு முன்னாடி பல இன்னல்களை சந்திச்சிங்க, பல துன்பங்களை சந்திச்சிங்க, பல துயரங்களை சந்திச்சிங்க, அதே போல் பல துரோகங்களை நீங்கள் பார்வையாலேயே பார்த்து கஷ்டப்பட்டிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் பல இழப்புகளை இழந்திருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நன்மை மட்டுமே நடக்கப் போகுது. அந்த நன்மைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பண செலவு பண்ணி பரிகாரம் பண்ணுமா, இல்லை இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லி எங்களை பணத்தை செலவு பண்ண வச்சு அதில் நீங்கள்லாம் சம்பாரிச்சிட்ருப்பீங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு யூடியூப் வீடியோ மூலமாக நாங்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, யூடியூப்பை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி செலவு பண்ணுறது தவறு. உங்களுக்கு எளிமையாக வீட்டில் இருந்தே என்ன பண்ணணும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் அது சரியாகும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. நீங்கள் செலவு பண்ணுற இந்த 10 நிமிஷமானது இனி வரக்கூடிய லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணும் பண்ணக்கூடாதுங்கிறது தெளிவாக சொல்ல போகிறோம். எங்களுக்கு யூடியூப் மூலமாக வரக்கூடிய இந்த வருமானமே போதுமானது. உங்கள் கிட்ட நாங்கள் எந்த ஒரு வருமானமும் எதிர்பார்க்க கிடையாது. அதனால் நன்மைகளை மட்டுமே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த நன்மைகள் நன்மையை வந்து உங்களுக்கு நடந்தது அப்படின்னா தொடர்ந்து பாருங்கள், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ஒர்க்கையே பார்க்கலாம். சரி, இப்போ நாம் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இதில் வந்து நான் காமனான ஒரு மேஷ ராசிக்கு என்னெல்லாம் நடக்குங்கிறத 99% நான் தெளிவாக சொல்லிடுறேன். இருந்தாலும் ஒரு சிலருக்கு இருக்கும், சார் நீங்கள் மேஷராசிக்கு சொல்கிறீங்க, ஒரு கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா ஒரு 90% பேருக்கு எல்லாமே நடந்திருக்குங்கிறான், ஒரு 2-3 பேர் இதை நடக்கவே இல்லைங்கிறானே, அப்போ இவன் வந்து ஃபேக், இவன் சொல்கிறவன் வந்து ஃபேக், இவன் போய் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நாங்கள் செய்தியாளர்கள் ஜோதிடர்கள் அல்ல, இதை நாங்கள் முன்னாடியே ஃபஸ்ட்டு சொல்லிட்டு தான் சொல்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு என்ன நடக்கும் நடக்கக்கூடாதுங்கிறத அந்த ராசியின் பால் நாங்கள் எல்லாமே கணக்கிட்டு நாங்கள் வந்து இதில் சொல்லியாச்சு. இதில் இன்னொரு டிவிஷன் இருக்குது, என்ன அப்படின்னா தசாபுத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் மேஷராசிக்காரர்களையே தசாபுத்தி வலுவாக இருக்கிறவங்களுக்கு ராசியை மீறிய சில செயல்களை நடத்தும். ராசி உங்களுக்கு டல்லாக இருந்தாலும் தசாபுத்தி உங்களுக்கு வலுவாக இருந்தது அப்படின்னா ராசியை மீறி உங்களுக்கு நல்லது செய்யும். அதுவே ராசி உங்களுக்கு கொஞ்சம் தீமை, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிட்ருக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த தசாபுத்தி உங்களுக்கு கொஞ்சம் வேறையாக இருந்தது அப்படின்னா உங்களை வச்சு செய்கிறதுக்கு தான் பார்க்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இருக்குது, அதை நான் தெளிவாக இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். இனி நீங்களே அடிக்கடி வந்து இந்த வீடியோ போடுங்க சார், அடுத்த வாரத்துக்கு என்ன அடுத்த மாதத்துக்கு என்ன நீங்கள் போடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இதெல்லாம் நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் இன்னொன்று, தனிப்பட்ட ஜாதகம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் பார்க்கறது கிடையாது சார், ஒரு விஐபியோட நம்பர் தரோம். ஸோ நாங்களும் பார்க்கக்கூடிய ஒரு ஆள், அதே மாதிரி நிறைய விஐபிகளுக்கு, ஆக்டர் ஆக்டர்ஸ்க்கு, பொலிட்டீஷியன்ஸுக்கு, அரசியல் பிரமுகர்களுக்கு சீக்கிரட்டாக ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு ஆளோட நம்பர் தரோம். நீங்கள் வேணால் அதை பயன்படுத்திக்கோங்க, இது ஜஸ்ட் ஒரு ப்ரமோஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனாவே பிஸியாக தான் இருப்பார், ஓ 24 hours பிஸியாக இருக்கக்கூடிய ஆள் தான். ஸோ எங்களோட ஸ்டாஃப்ஸ் யாராவது எடுப்பாங்க, உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கான வழிகள் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தனிப்பட்ட பரிகாரங்களோ ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து செஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கு மட்டும் தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது. எளிமையான பரிகாரங்கள் தான் சொல்கிறாரு, அதிக செலவும் கிடையாது. அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி, அந்த மாதிரி ஒரு கான்டாக்ட்ஸ் வந்து நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். முடிஞ்சால் நீங்கள் வந்து பயன்படுத்தி தெளிவுபட்டுருக்கோங்க. சரி, நாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம், ஏன்னா வீடியோவில் நிறைய விஷயம் நம்ம பேச போகிறோம், அது ரொம்பவே உங்களுக்கு உபயோகமாக இருக்க போது. சரி, வாங்க உள்ளே போய் பார்த்துக்கலாம். மேஷராசி அன்பர்கள் நிறைய விஷயங்களில் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு 30 வயது அல்லது 20 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் பார்க்காத கஷ்டங்களே கிடையாது. சார் உயிர் மட்டும் தான் சார் இருக்குது, அதே நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இனி புறக்கக்கூடிய காலங்கள் ரொம்பவே நன்மையான காலங்களாக அமையிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ இத்தனை நாட்கள் கடன் விஷயத்துலையோ தொழில் விஷயத்துலையோ நீங்கள் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருப்பீங்க, அதுவும் இந்த காலகட்டங்கள், அதாவது 2023 பிறந்ததுக்கப்புறம் பழசை விட லைட்டாக நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பாதி பேர், அது வந்து தசாபுத்தி அடிப்படையில் நான் சொல்கிறேன். மீதி பேர் வந்து சார் ஒன்றும் தொழில் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை சார், ஏதோ போயிட்டுக்குது, போடுறோம் எடுக்கிறோம், ஆனால் அதிகமாக எடுக்கிற மாதிரி தெரியல, செலவுக்கும் வரவும் கரெக்டாக இருக்குது, சேமிப்புன்னு ஒன்றும் இல்லை சார், கடன் வாங்கி ஒரு நிலம் வாங்குற மாதிரி இருக்குது, அந்த கடனை கட்ட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, அந்த கடனை கட்டுறதுக்கு லோனாக கட்டிட்டுருக்கிறோம், இதாக கட்டிட்டுருக்கோம், சேவிங்ஸாக சேவ் பண்ணலாம் அப்படின்னா பண்ண முடியல சார், அது என்னன்னே தெரியல, கையில் பணமே நிற்கலை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சில பரிகாரங்கள் நான் சொல்கிறேன், அதை அப்படி வீட்டில் செஞ்சிங்க அப்படின்னாவே போதுமானது. இது கட்டாயம் உங்களோட எல்லாருக்கும் உதவும்னு நினைக்கிறேன். ஸோ மேஷராசி என்பவர்கள் முருகரனுடைய ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் இந்த முருகரை வந்து வழிபட்டீங்க அப்படின்னா எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து ஒரு துணையாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த முருகருக்கு இந்த மேஷம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ மேஷராசி என்பவர்கள் முருகரை வழிபடுங்க. ஓம் முருகாரோகரா, ஓம் முருகாரோகரா, ஓம் முருகாரோகரா அப்படின்னு 3 டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தினுடைய மந்திரம், எல்லா மந்திரமுமே ஒவ்வொருத்தரும் எழுதுவாங்க, ஃபுல்லாக சொல்லுவாங்க, அது இதுன்னு பண்ணுவாங்க, ஆனால் இந்த ஓம்ங்கிற வார்த்தை உலகம் பிறக்கும் போது பட்டார்ஸ் பட்டார்னு வெடித்து செதறி வந்துச்சு பார்த்திங்கன்னா நம்ம உலகம், அப்போ வந்து
ஓம் அப்படிங்கிற ஒரு சத்தத்தோடு தான் பிரபஞ்சம் உருவாச்சு அப்படின்னு பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பிரபஞ்சம் உருவாகும் போது ஓம் என்ற ஒளியோடு உருவானது அப்படின்னு. இதையே பிக் பேங் தியரி அப்படின்னு இருக்கும். நீங்கள் படித்தவங்களாக இருந்தால், நிறைய பேர் இந்த சயின்டிஃபிக்கலாக இந்த மேட்டர் படிச்சிருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிக் பேங் தியரி அப்படிங்கிறது ஒரு சத்தம் வந்து உருவானது, அதாவது இந்த பூமி வெடித்து உருவாகி வரும்போது ஒரு சத்தம் உருவானது. அந்த சத்தம் என்ன அப்படின்னு கேட்டு சிங்க்ரோனைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரீக்குவென்சி அடிப்படையில் 7 Hz ஒரு சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னா ஹோம் அப்படிங்கிற ஒரு சத்தம். இதை தான் எல்லா மதத்தினரும் சொல்கிறாங்க. ஆ ஊ இம் அப்படின்னு ஆமென் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஹல்லா வணங்கும் போது அந்த ஒரு ஓசையை இழுக்கும் போது, அதாவது ஹல்லாஹு அக்பர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த ஓசையானது சிங்க்ரனைஸ் பண்ணும்போது ஹோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் வருது. நாம் எல்லா கோவில்கள்லேயும் பயன்படுத்தக்கூடிய மந்திரத்திற்கு முதன்மையான வார்த்தையும் இந்த ஓம் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எந்த இடத்துல பயன்படுத்துகிறீங்களோ அந்த இடத்துல உங்கள் நன்மை பிறக்கும், அந்த சக்தி பிரபஞ்ச சக்தியை இழுக்கும் அப்படிங்கிறதான் ஒரு நன்மைக்கான மந்திரங்கள்லையும் தீமைக்கான மந்திரங்கள்லையும் நம்ம படத்தில் பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த ஓம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு பொருளை நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இறைவனை வணங்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். அதே மாதிரி இறைவனை எப்படி வழிபட்டால் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறேன். இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களை சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு மேஷராசிக்கான தகவல் சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப போர் அடிக்க விரும்பலை. ஸோ இந்த மேஷராசினர் ஓம் முருகா ஆரோகர் அப்படின்னு சொல்லுங்கள். இதற்கு முன்னாடி உங்களோட குலதெய்வ வழிபாடு கட்டாயம் தேவை. உங்களோட குலதெய்வம் பேர் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு நமக அல்லது போற்றி அப்படிங்கிற வார்த்தையை போட்டு நீங்கள் இறைவனை வணங்கினீங்க அப்படின்னாவே போதுமானது. மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் ஒரு 3 times ஓம் உங்களோட குலதெய்வம் என்னவோ அதோட பெயர், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முருகா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓம் முருகா போற்றி அல்லது முருகா ஆரோகர் அல்லது ஒரு முருகா நமக ஓம் முருகா அப்படின்னு போடுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு தாரக மந்திரம், உலகளாவிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக நீங்கள் போய் பணம் செலவு பண்ணணும், அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த விதியின்படி இது நடக்கும் அப்படின்னு நடந்தே தீரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஜோசியர் வந்து ஒருத்தருக்கு ஜெயிலுக்கு போயிட்டுங்கிற ஒரு நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஜெயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டேஜ் ஒரு ரூம் வந்துருக்கு, லாட்ஜ் மாதிரி இருக்குது, அதில் போய் ஒரு 15 days தங்கிட்டு வாங்க சார் அப்படின்னு சொன்னாங்களாம். இவரும் போயிருக்காரு, 15 days தங்கியிருக்காரு. அதற்கான அந்த ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் இதோட போயிடுச்சு, இதுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு சார் அங்கே போய் தங்கினீங்க, இது முட்டாள்தனமாக இருக்குது, ஜெயிலுக்கு போயிருக்கிறது வேண்டியது அந்த ரூமில் இருந்தோடனே அந்த கெட்ட நேரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது நீங்கள் வந்து பிறக்கும் போது உங்களோட ஜாதகமானது இப்போ நீங்கள் வந்து போய் பிரிண்ட் எடுக்கிறீங்க, நீங்கள் எடுக்கும்போது உங்களோட லொக்கேஷன் அண்ட் உங்களோட பிறந்த நேரம் இது எல்லாமே போட்டு தான் எடுப்பீங்க. அந்த லொக்கேஷன் எதுக்கு போகிறோம் நீங்கள் இதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கீங்களா, அந்த லொக்கேஷனுக்கு தகுந்தாற போல் தான் உங்களோட செயல்பாடுகள் நடக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் ஒரு மாதிரி செயல்படும், உங்கள் ஊர்லேயே உங்களோட ஊர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களுக்கு தகுந்தார் மாதிரி உங்களுக்கான ஜாதகம் வந்து செயல்படும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். அதற்கு தான் குறிப்பிட்ட ஒரு நேரங்களில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இறைவனை பிரார்த்திக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல நேரமானது வரும். அதே மாதிரி அவருக்கு அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வரணுங்கிற நேரம் இருந்தது, அதே மாதிரி அங்கே போயிட்டு வந்தார், அதற்கான நேரம் போயிடுச்சு, கெட்ட நேரம் போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு நல்ல நேரம் தான் பிறக்கும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதை தான் நாங்கள் வந்து உங்களுக்கு முழுசாக சொல்கிறோம். இதற்கு மேலே அவருக்கு நல்ல நேரம் தான் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு எக்ஸாம்பிளாக அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமும் மேலே ஏற்படாது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டார். சரி, இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இறைவனை பிரார்த்தியுங்கள், உங்களோட குலதெய்வத்தை பிரார்த்தியுங்கள். மேசராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமையும். எந்த ஒரு தரங்கள் ஏற்பட்டாலும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தேவை. நீங்கள் ஏதாவது சொத்து வாங்குறீங்க, நிலம் வாங்குறீங்க, ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, கொஞ்சம் வீடு வேலை செய்கிறீங்க, தடைப்பட்டு நிற்குது, அதெல்லாம் சரி பண்ண அப்படின்னாலும், அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, அது தடைப்பட்டு நிற்குது, குழந்தைங்களோட கல்வியிலையோ இல்லை மேரேஜ்லையோ ஏதாவது ஒரு விஷயத்தில் தடைகள் இருக்குது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு தேவை. தட்சிணாமூர்த்தி எப்படி வணங்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். தட்சிணாமூர்த்தி வணங்கும் போது ரைட் சைட்லேருந்து வணங்குங்க, முடிஞ்சால் சுண்டல் 2 நெய் விளக்கு இதை வச்சு வழிபடுங்க. அதே மாதிரி அங்கே ஒரு 10 பேருக்கு சுண்டல் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கப்பலை மட்டும் போட்டு போனீங்க அப்படின்னா கூட போதுமானது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், அங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லாத மாதிரி. இப்போ நீங்கள் யாராவது உங்கள்கிட்ட சுண்டல் கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டிங்கன்னா கையில் வெறுங்குண்டாக தான் வச்சுருக்கீங்கன்னா இல்லைன்னு யார்ட்டி சொல்லக்கூடாது. இதுதான் வந்து அதில் ஒரு மிகப்பெரிய விஷயம், இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து கொடுத்துட்டு வந்துருங்க. இல்லைனா உங்களை கூப்பிட்டு கேட்கறதுக்குள்ளே உங்கள்கிட்ட சுண்டல் காலியாச்சுனா கூப்பிட்டு கேட்கறதுக்குள்ள நீங்கள் சாம சரணம் வந்துருங்க, அப்படி கூட வந்துடுங்களே தவிர இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுதான் வந்து அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம். கடவுள் வந்து உங்களை சோதிக்கிறதுக்காகவே அப்படி வந்து வருவார். ஸோ அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து எல்லாமே செஞ்சு வைங்க. இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நான் வந்து சொல்ல வேண்டியது. அதே மாதிரி உங்களுக்கான இஷ்ட தெய்வம் நான் முருகன் முன்னாடியே சொல்லிட்டேன். கல்வி, செல்வம் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நன்மையாகவே இருக்கும். ஜூலை மாதம் சராசரியான மாதமாக போகும், உங்களுக்கு எந்த ஒரு ஏற்றம் இருக்கங்களா இருக்காது. வாகனத்தில் போக்குவரத்தில் பார்த்துருங்க. மற்றபடி ஃபினான்ஷியலாக நீங்கள் லோன் போட்டு பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சரி சமமாக தான் போயிட்டுருக்கோம். அதற்கு வந்து நீங்கள் அதீத லாபம் போடுற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னா அதீத முதலீடு போட்டு பண்ணக்கூடிய தொழில்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டாம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு 15 நாட்களில் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
உடனுக்குடன் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு ஒரு முடிஞ்ச ஒரு 4 குரூப் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஒரு 4 குரூப்புக்கு இந்த வீடியோ யூடியூப் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.